ஒன்பதாம் ஆண்டு தமிழர்களுடைய விடுதலைக்கான அந்த இறுதி கட்ட போர் மனித பேரவலத்துடன் நிறைவடைந்த பின்னர் தமிழ் மக்களினுடைய மனநிலையில் ஒரு கைவிடப்பட்ட தன்மை, ஒரு ஆதரவின்மையை உணர்ந்த தன்மை, எதிர்காலம் சம்பந்தமாக நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை போன்றவை மக்களினுடைய மனதில் காணப்பட்டன. ஆனால் தொடர்ச்சியான நிகழ்வுகளில் ஒரு அகிம்சை வழியிலான நடவடிக்கை மூலம் நடந்து முடிந்த இந்த பேரவலத்தை வெளிநாடுகளுக்கு காட்ட வேண்டும், இங்கே ஒரு மனித பேரவலம் நடந்திருக்கிறது என்ற உண்மை வழியில் தெரிய வேண்டும் என்பதற்காக அன்று தொட்டே சர்வதேச விசாரணை ஒன்று தான் அதை வெளிக்கொண்டு முடியும் என்ற நம்பிக்கையில் அதற்கான முன்னெடுப்புகள் பல தரப்பட்ட தமிழ் பற்றாளர்கள் எங்களது தேசிய கட்சியால் முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட சகல முயற்சிகளும் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தால் மழுங்கடிக்கப்பட்டு அல்லது மறைக்கப்படுவதற்கான முயற்சிகள் மறுதரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. தற்பொழுது கூட மீண்டும் நியாயமான ஒரு உள்ளக விசாரணையை நாங்கள் நடத்துவோம் என்கின்ற போர்வையில் மீண்டும் நடந்த சில சம்பவங்களை மூடி மறைப்பதற்காக சர்வதேசத்திடமிருந்து அரசாங்கம் தப்பித்து கொள்வதற்காக இன்னொரு முறையை பயன்படுத்தியிருக்கிறது. அரசியல் சூழ்நிலை அமைதியாக இருக்கிறது, மக்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையில் வாழுகிறார்கள். இணக்க அரசியல் போன்ற ஒரு சில வெளிப்படையான மாயத் தோற்றத்தை உருவாக்கி அந்த மாயத் தோற்றத்தை வெளிவிலகு பரப்பி அதற்கு உள்ளே உள்ளக விசாரணை என்ற ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தப்புவதற்குரிய திட்டங்கள் அங்கே மிக சிறந்த முறையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆகவே உள்ளக விசாரணை என்பது மக்களிடையே நம்பிக்கையை ஊட்டுவதாக இல்லை. காலங்காலமாக கடந்த சகல அரசாங்கங்களும் பேரினவாத கட்சிகளும் நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் எந்தவிதமான ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்பதால் கடந்த காலம் போன்றே இந்த முறையும் உள்ளக விசாரணை என்பது நம்பக்கூடிய முறையில் இருக்கவில்லை. அதை நாங்கள் நம்பவும் முடியாது. ஆகவே திட்டத்தெளிவாக நாங்கள் குற்றவாளிகளை அல்லது துரோகம் அழைத்தவர்களை அல்லது மக்களை அழைத்தவர்களை பழிவாங்கும் ஒரு நிலைக்காக இந்த விசாரணையை கோரவில்லை. ஆனால் இவ்வாறான ஒரு மனித பேரவலம் நியாயத்துக்கும் நீதிக்கும் புறம்பாக இங்கே நடந்தேறியது என்பது வெட்ட வெளிச்சமாக வெளியுலகுக்கு கொண்டுவரப்பட வேண்டுமாக இருந்தால் சர்வதேச விசாரணை தான் அதை கொண்டு வரும். ஆகவே அதற்கான முயற்சிகளையே முன்னெடுக்க வேண்டும். இதுதான் எமது மக்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு நாங்கள் வழி சமைத்து கொடுப்பதாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து.